தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கதிரேசன் மலைப்பகுதியில் கனிம வளங்கள் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கதிரேசன் மலை அடிவாரத்தில் மணியாச்சி, மந்திதோப்பு உள்ளிட்ட பஞ்சாயத்துகளை சேர்ந்த 2000-க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அண்மை காலமாக அங்கு ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் கட்டப்படுவதாகவும், மலைக்குன்றுகளிலிருந்து சரளை மண், கற்கள் ஆகியவை எடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இவ்விவகாரத்தில் அரசு தலையிட்டு கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூரில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த 17 வயதான சிறுமியின் தந்தை மன்னார்குடியில் உள்ள நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுள்ளார். கடன் தொகையை செலுத்துவது தொடர்பாக நிதி நிறுவன ஊழியரான முத்துப்பாண்டியன் தொடர்பு கொண்டபோது அவரிடம் சிறுமி பேசியுள்ளார். அப்போது கடன் தொகையை செலுத்துவது தொடர்பாக நிறுவனத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறி சிறுமியை முத்துப்பாண்டியன் அழைத்துள்ளார். இதனை நம்பி மன்னார்குடிக்கு சென்ற 17 வயது சிறுமி தஞ்சை மாவட்டம் ராஜாமடம் பகுதிக்கு கடத்தி சென்று தனது நண்பர் தவசீலனுடன் இணைந்து முத்துப்பாண்டியன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முத்துப்பாண்டியன், தவசீலன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர்.